வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க போகிறது 2வது பருவம் L2 உரைநடை பகுதி தமிழர் பெருவிழா. முதல் பகுதி நுழைய முன் பார்க்கலாம். விரும்பி கொண்டாடப்படுவது விழா எனப்படும். நம் சந்தோஷத்துக்காக நம்ம கொண்டாடுறது தான் விழா. உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். அதாவது எடுத்துக்காட்டு தீபாவளி, பொங்கல் எல்லாமே தான். தமிழர்கள் விழா கொண்டாடும் போது ஒற்றுமையை வளர்க்கும். தமிழ் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் தமிழ் பழ விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் தமது பண்பாட்டையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கின்றன. நமக்கு என்ன நம்ம இந்த தலைமுறை செய்தன என்பதை இந்த விழாக்கள் மூலமாக தான் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்கிறார்கள். தமிழருக்குரிய உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம். வாருங்கள், அது என்னங்கிறத பார்க்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழின் வாழ்க்கை முறையாகும். அதாவது உங்களுக்கு என்னென்ன விவசாயம் செய்வது இந்த மாதிரி தான். இயற்கையை வணங்குவதல் தமிழருக்கு மரபு. தமிழருக்கு கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருந்தன. அவற்றில் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. தமிழோட பெருமையும் அதாவது பண்பாடை பறைசாற்றும் முக்கிய விழா பொங்கல் விழா. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதிரவனுக்கு நன்றி கூறும் சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்கள் என்று விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்வர், அதனை பயனும் அடைவர். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழா அறுவடை திருவிழா என்று அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிறப்பூக்களை சூடியிருப்பால் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கை தம்முடன் உழைக்க கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும். அதாவது வட்டாரம்னா ஒவ்வொரு ஊர், அதாவது தஞ்சாவூர், மதுரை, அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வேறுபடும். முதல் தலைப்பு போகி திருநாள். பழமையான கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பழையன பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மையாக்கி போகி கொண்டாடிடுவர். இது போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வரும். இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதி வருது பாருங்க. வாழ்க்கைக்கு வளம் தரும் கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை, அதாவது இந்திர விழான்னு சொல்லுவாங்க, வர்ண பகவானை நினைத்து விழா கொண்டாடுற விழா போகி பண்டிகை ஆகும். அடுத்த நாள் பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசல் வண்ணம் கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி, அதாவது அந்த மேலே பொங்கி வருவதுதான் பொருள் பொங்கல். பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்புவர், போற்றுவர். பொங்கலை பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தழைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமாகிய கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அழித்து தாமும் உண்டு மகிழ்வர். இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதியிற்கு தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டாக தொடங்கப்படுகிறது. தை 2வது நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அதாவது 3வது நாள். மாடுகள் உழவர்கள் செல்வமாக மதிக்கப்படுகிறது. மாடு என்ற சொல்வுக்கு செல்வம் என்று பொருள் உண்டு. உழவர்களுக்கு உறுதுணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளுக்கு சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாடுகளின் கழுத்தில் மணிகளை கட்டுவர், பூவும் தழையும் கட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்கள் மஞ்சு விரட்டு, அதாவது நம்ம இப்போ நடக்குது இல்லையா ஜல்லிக்கட்டு, அதுதான் சொல்கிறாங்க. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இவ்விளையாட்டு மாடுபிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதியில் உள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு கிமு
31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு 35 கூட்டிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக 2018 பிளஸ் 31 2049 தான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்த தலைப்பு காணப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணப்பொங்கலாகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினர் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாகவே பொங்கல் விழா ஆகும். உலகு எங்குள்ள தமிழர்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். இதில் ஒரு தெரிந்து கொள்கின்ற பகுதி உள்ளது. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயணன் என்று கொண்டாடப்படுகிறது. மாணவர்களே, நம்ம இந்த பாடம் பகுதி மூலமாக 4 நாட்கள் போகி பண்டிகை, பொங்கல், அதுக்கடுத்து மாட்டுப்பொங்கல், அடுத்தது காணப்பொங்கல் இவை கொண்டாடப்படுகிறது தான் இந்த பாடம் மூலமாக நம்ம அறிகிறோம். அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. கதிர் முற்றிலும் டேஸ் செய்வ, அறுவடை செய்வ விடை. இரண்டாவது, விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிலையால் டேஸ் கட்டுவர், ஈ தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்து எது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. நான்காவது, போகி பண்டிகை என சொல்லை பிரித்து எது கிடைப்பது? ஆ, குறிலா, போகி குட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் விடை. பச்சை பசையல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போனால் மரத்தை காண துன்பம் தரும். அடுத்து சொற்றொட அமைத்து எழுதுக. 1, பொங்கல் உழவர் பெருமக்கள் கொண்டாடும் உயர்ந்த விழா பொங்கல் விழா. அடுத்தது செல்வம், உழவர்களுக்கு மாடுகளே செல்வமாகும். 3, பண்பாடு, வந்தாரை வரவேற்பது தமிழர்களோட பண்பாடு. அடுத்த பகுதி மனங்கவரும் மாமல்லபுரம். இது ஒரு விரிவான பகுதி. நுழையும் முன், கலைகளின் இலக்கியங்கள் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துகின்றன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளை சிறந்திருந்தன. காலத்தால் அழியாத கலை செல்வங்களை பலவற்றை படைத்துள்ளன. 100 ஆண்டுகள் பல கடந்தாலும் குறையாமல் அழகு சிதையாமல் விளங்கும் கலை செல்வங்களே பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போம் வாருங்கள். அவை என்ன சென்று பார்ப்போம். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தால், என்ன இடம் இது, நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தால் அவர்களுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தால், என்ன இது, கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றால், அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். அவரை யாராக இருக்கும் என்று சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் என எண்ணினால் குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள், தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் பல்லவ மன்னன், என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன், அதனால் எனக்கு மாமல்லன் என்று பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்ட, ஐயா என் பெயர் மாதி கயல். மதி கயல் என்று 2 பெயர்கள் அவனுக்கு இல்லை ஐயா. மாதி என்பது எனக்கு பெயருள்ள தலைப்பெழுத்துக்கள். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்கள் முதல் எழுத்தை தலைப்பெழுத்தாக வைத்துள்ளன. அப்படியா, மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்றே தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் கயல். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் இது. ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இதனை ரத கோவில் என்று அழைப்பார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். கயல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்னையா என்று கேட்டால், 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பாஞ்சால பாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக உள்ளது, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பே வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இவற்றை உருவாக்குவதற்கு கற்கள் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கேயே இருந்த பாறைதான் இவற்றை உருவாக்கியுள்ளோம். தெரிந்து கொள்வோங்கிற பகுதி மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை,
திருக்கடல் மலை, கண்ணினி வெண்ணெய் பந்து, கலங்கர விளக்கம். அப்படியாய் இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆமாம் நரசிம்மா, இது யானை போலதான் தெரிகிறது. அது அந்த குன்றின் நிழலைப்பார், கோவில் போல தோன்றியது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் மின் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். உங்கள் தந்தை அரசரா என்று கேட்டால் கயல், ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தரங்களாக உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றால் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்கள் கண்டு கயல் வியந்து போனால், ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றால். ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்ற. இந்த இரண்டு பாறைகளும் 150 மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்து வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெழிந்து எலும்புகள் நரம்பு வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகிரதன் தவம் என்றும் கூறுவர். அப்படியா, இந்த இடத்தில் இரண்டு பாறைகள் இடையே நீர் வடிந்து செல்வது போல் தடம் தெரிகிறது. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலே கங்கை ஓடி வருவதை போல காட்சி இருக்கும் என்றார் மாமல்லர். இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். அதை பார்ப்பதற்கு உண்மையிலே மான் ஒன்று இருப்பதை போலவே தோன்றியது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல், அதை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டால் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். மாணவர்களே, நாம் இவ்வளோ நேரம் பாடம் பார்த்தது சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்தை தான் பாடமாக பார்த்தோம். இதில் தெரிந்து கொள்வது என்ற பகுதி, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். கயல் சிந்தித்தவாறே, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளது என்று கேட்டால், ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரை இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள். உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல் உன்னோட பேசி கொண்டிருந்தது என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மங்கை திருநாவுக்கரசு கயல். அப்போது கயல் எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்தை கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய், தூக்கத்தில் எங்கள் பெயரை வேற சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று தாயின் குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகள் நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானாள் கயல். இப்பாடம் மூலிமா மாமல்லபுரத்தில் என்னென்ன சிற்பங்கள் காணப்படுகிறது, சிற்பக்கலையின் வகைகள் மற்றும் மகேந்திரவர்மனை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பல்லவ நாட்டு பற்றியும் அறிந்து கொண்டோம். அடுத்த பாடம் செல்லலாம் மாணவர்களே. இயல் 2 கற்கண்டு பகுதி, தலைப்பு மயங்கொலிகள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மனம், மனம். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏற்றத்தாழ் ஒன்று போல ஒலிக்கின்றன.
ஆனால் இரண்டுமிடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்று அழைக்கிறோம். அதாவது மனம் மனம் இரண்டுக்கு சிறிய வித்தியாசம் தான் இருக்கு. ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்களாகும். சிறிய வேறுபாடு மட்டும்தான், ஓசையில் சிறிய வேறுபாடு. ஆனால் பார்க்கும்போது நமக்கு காதில் கேட்கும் போது ஒரே ஓசையாக இருக்கும். இதுதான் மயங்கொலிகள். முதல்ல முதலெழுத்து நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அந்த படத்தெல்லாம் இருக்கு மாணவர்களே, அதை நல்லா கவனிங்க. அடுத்தது நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது ந. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. மாணவர்களே, இந்த உச்சரிப்பு வேறுபாடு அறிந்ததால் நம்ம எழுத பிழை இல்லாமல் எழுத முடியும். அடுத்தது இட் இன் இத் இன் இர் இன் ஆகிய இணை எழுத்துக்களாகும். இந்த இணை எழுத்துக்களை கொண்டே தகரத்தை அடுத்து ஒரு நகரம் தன்னகரம் என்கிற என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் தெரிந்து கொள்வதுங்கிற பகுதி உள்ளது. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. எடுத்துக்காட்டாக வானம், வெடி. வானம் ஆகாயம, பனின வேலை, பனின குளிர்ச்சி. அடுத்தது லா ழா ழா எழுத்துக்கள். லா நாவின் இரு பக்கங்களையும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இது வா போல் இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். அடுத்தது ல. நாவின் இரு பக்கங்களையும் தடித்து மேல் அனத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இதனை பொது லகரம் என்கிறோம். இதனை நா போல் இருப்பதால் நகர லகரம் என்றும் கூறுவர். ழா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு ழகரம் என்றும் அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. பொருள் வேறுபாடு உணர்க. விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விளைன விரும்பு. இலைன செடியின் இலை, இலைன மெலிந்து போதல், இழைன நூல் இழை. ரா ரா எழுத்துக்கள். உங்களுக்கு நானே உச்சரிக்கிறது பாருங்க, எப்படி வேறுபாடு உணர்ந்து உச்சரிக்கிறேன். அதை உணர்ந்தீங்கன்னா பிழை இல்லாமல் எழுதலாம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடைன எழுத்துக்கள் என்பதால் இடைன ரகரம் என்கின்றோம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதில் வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கின்றோம். அடுத்த பகுதி பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி நீர்நிலை, ஏரி மேலே ஏறி, கூரை வீட்டின் கூரை, கூரை புடவை, அதாவது கூரை சேலை கட்டுவலையே அதுதான் புடவை. இப்பாடம் மூலயமா எழுத்துக்கள் வேறுபாடு சிறு வேறுபாடு இருந்தாலும் அதை உணர்ந்து நம்ம ஒழிக்கணுங்கிறதும், அந்த ஒழிக்கிறதுனால பிழை இல்லாமல் எழுதணுங்கிறதும் நம்ம உணர்கிறோம். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, விடைபெறுகிறேன்.